ஒரு பள்ளி ஆசிரியர் எவ்வளவு சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஸ்கூல் டீச்சர் அப்படிங்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான, அதுவும் எந்த அளவுக்கு அவங்க ஷேமிங்கை க்ராஸ் பண்ணி வராங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா? இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் எல்லா ஃபீல்டு போலவும் இந்த பர்டிகுலர் ஃபீல்டுக்குன்னு அதுக்குன்னு உண்டான இன்டர்னல் ப்ரெஷர், பாலிட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் பல விஷயங்கள் இருக்குது. அதை பற்றின ஒரு சின்ன பதிவுக்கு தான் இன்னைக்கு இந்த வீடியோ. வணக்கம் அண்ட் வெல்கம் டு சைக்காலஜிஸ்ட் அனிஷா ரஃபி. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு சென்னையை சேர்ந்த தனியார் பள்ளி ஆசிரியர் ஒருத்தங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி அவங்களோட ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி செக்ஷனை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கோஆர்டினேட்டராக அவங்க இருந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸையும் பார்க்கணும், அங்கே ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் அவங்க எடுக்கிற போர்ஷன்ஸை பார்க்கணும், இதெல்லாம் சேர்ந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணணும் மேனேஜ்மெண்ட்டுக்கு. இந்த மாதிரி மல்டிபிள் ரோல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருந்திருக்காங்க. வெல் எஜுகேட்டட், வெல் ஸ்போக்கன் அண்ட் வெல் ரெஸ்ட். ஸோ நல்லா நீட்டாக ப்ரெசென்டபிளாக இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு சில குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து எப்போவுமே கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது நம்ம மேனேஜ்மெண்ட்டை சொல்லுவாங்க, மேனேஜ்மெண்ட் கோஆர்டினேட்டர்ஸ் கிட்டே கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்டுக்கும் இந்த கோஆர்டினேட்டர்ஸ்க்கும் நடக்கல ஒரு சின்ன ஒரு சலசலப்பான ஒரு விஷயம் நடந்துச்சு. அதாவது ஒரு பேரண்ட் வந்து சொல்லியிருக்காங்க, என் குழந்தை வந்து ஏலவாலன்னு பேசுகிறாப்புல, நாங்கள் யாரும் அப்படி பேசுனதில்ல, உங்கள் ஸ்கூலில் இருந்து தான் இந்த பிஹேவியர் கற்றுக்கிட்டாப்புல அப்படின்னு அந்த பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இதை கம்ப்ளைண்ட்டை வந்து அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எடுத்துகிட்டு குவாடினேட்டர்ஸ் கிட்டே விசாரிப்பாங்க. ஸோ அப்படி குவாடினேட்டர்ஸ்கிட்ட விசாரிக்கும் போது குவாடினேட்டர் வந்து, எங்களுக்கு தெரியல, இந்த குழந்தைங்க யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா லேர்ன்ட் பிஹேவியர்ஸ் நிறையா இருக்கும், அவங்க வெளியே பார்க்கறது மூலிமா அப்சர்வ் பண்ணுறது மூலிமா லேர்ன்ட் பிஹேவியர்ஸ் நிறைய பிக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த குழந்தை இந்த பர்டிகுலராக பேசக்கூடிய ஸ்லாங்கை எங்கேருந்து பிக் பண்ணாங்கன்னு அவங்களுக்கும் ஐடியா இல்லை. ஸோ இதை பற்றின ஒரு அலசிட்டு அவங்க பார்த்துட்ருக்கிற சமயத்தில் மேனேஜ்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் தாங்க முடியாமல் அந்த டீச்சர் மேலே ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்ஃபேக்ட் அந்த டீச்சரோட ரொம்ப டிக்னிட்டி வைஸ் அவங்கள ரொம்ப தாழ்த்தி, நீங்கள் சரியில்லை, நீங்களே பார்க்குறக்கு தமிழ் பொண்ணு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த டீச்சரை ஃபயர் பண்ணிட்டாங்க. அப்போ எனக்கு இந்த இடத்துல பயங்கரமாக ஒரு விஷயம் அடிச்சுது. அதாவது ஒரு தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் வேல்யூஸோட கல்ச்சரோட வளர்ந்த ஒரு பொண்ணு தமிழ் பொண்ணு மாதிரி இல்லாமல் ஆங்கிலேய பொண்ணு மாதிரியாக இருப்பாங்க, இல்லை ஒரு ஃப்ரெஞ்சு பொண்ணு மாதிரியாக இருப்பாங்க. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு அபாண்டமான கல்ச்சுரல் ஷேமிங் இது. ஸோ நீ தமிழ்காரி மாதிரி இருக்கேன்னு தள்ளி வைக்கிறது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த கல்ச்சுரல் ஷேமிங் அந்த தனிப்பட்ட முறையில் அந்த டீச்சரை பெரிய அளவில் பாதிச்சிருக்கு. அவங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து அவங்களுக்கு வெளியே வரக்கே ரொம்ப டைம் தேவைப்பட்டுச்சு அண்ட் கவுன்சிலிங் செஷன்ஸும் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு சைக்காலஜிஸ்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கறது என்னென்னா, ஒரு டீச்சர் அப்படிங்கிற ஒரு ரோலில் இருக்கக்கூடியவங்க பல ப்ரெஷர்ஸை தாண்டுவாங்க. அதாவது அந்த ஸ்டூடெண்ட்ஸோட அகடமிக் பர்ஃபார்மன்ஸ், அவங்களோட பிஹேவியர்ஸ் அந்த இஷ்யூஸை பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அகடமிக்ஸில் அவங்க போர்ஷன்ஸ் முடிக்கிறதா இருக்கலாம், இல்லை போர்ஷன்ஸ் எடுக்கிறதா இருக்கலாம், புரியாத குழந்தைங்களுக்கு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு சொல்லிக் கொடுக்கறதா இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் ப்ரெஷர்ஸ் பார்க்கணும் அண்ட் பேரண்ட்ஸுக்கும் அவங்க ஆன்சரபிளாக இருக்காங்க. இந்த மாதிரி பல தரப்பட்ட ரோல்ஸ் வந்து இந்த டீச்சர்ஸ் அப்படிங்கிறவங்க ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இங்கே வந்து இவங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கும், அதை சார்ந்த இஷ்யூஸ் இருக்கும். இவங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல இன்டர்லேட் ஆயிடுச்சுன்னா அது பெரிய அளவில் வந்து அஃபெக்ட் பண்ணுற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் தான். இந்த இமோஷனல் ப்ரெஷர்ஸ் அவங்களுடைய பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ரெண்டுலேயுமே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் எப்படி ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக நாங்கள் வந்து விஆர் டீலிங் வித் பீப்புள் லைஃப், நாங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு முக்கியத்துவமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் ஒரு டீச்சருடைய ரோல் இருக்குது. ஸோ அந்த டீச்சர் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி ஸ்ட்ராங். வீட்டில் இருக்கிறத விட குழந்தைங்க ஸ்கூலில் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் தான் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு டீச்சர்னால தான் ஈஸியாக அந்த குழந்தைங்களோட பிஹேவியர்ஸ் பிக் பண்ண முடியும். இவ்வளவு ப்ரெஷர்ஸ் இருக்கும்போது அந்த டீச்சர் எப்படி ஆத்மாத்தமாக அந்த ஒர்க் பண்ண முடியும்? ஸோ அவங்களோட ப்ரெஷர்ஸ் அவங்களுக்கே தெரியாமல் அந்த ஸ்டூடெண்ட் மேலே ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த இடத்துல மேனேஜ்மெண்ட்ஸ் கொஞ்சம் கன்சர்ன்ஸ் எடுத்து எப்படி ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு குழந்தைங்களுக்கு கவுன்சிலிங் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம், அவங்களோட மென்டல் ஹெல்த்தை கான்சன்ட்ரேட் பண்ணுற அளவுக்கு டீச்சர்ஸோட மென்டல் ஹெல்த்தும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கான ஸ்மூத் ரன்னிங் நிறையாவே இருக்கும். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அந்த ஸ்கூலுடைய எஃபிஷியன்சி அண்ட் அகடமிக் பர்ஃபார்மன்ஸ் கூட அதிக அளவு கூட வரக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு நிறையா இருக்குது. ஸோ ஒரு நம்மளுடைய வளரும் இந்தியாவுடைய எதிர்காலம் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆசிரியர் கையிலையோ இல்லை தனிப்பட்ட ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் கையிலையோ இல்லை, மொத்தமாக இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒரு வளர்ற இந்தியாவுக்கான ஒரு முன் உதாரணமாக இருப்பாங்க. ஸோ ஒரு ஆசிரியராக உங்களுடைய மென்டல் ஹெல்த் இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட்.
ஸோ உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் மூலமா இல்லாட்டியும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஒரு கோச்சிங்கோ இல்லை மென்ட்ரிங்கோ ஒரு கைடன்ஸ்க்கான ஒரு செஷனை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அண்ட் யூ ஷுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யோர் மென்டல் ஹெல்த். ஸோ அந்த ஒரு ஸ்டெப்பை நீங்கள் கண்டிப்பாக எடுத்து நீங்கள் முன் வச்சே ஆகணும். அண்ட் வி ஆர் தேர் டு சப்போர்ட் யூ இன் திஸ் ப்ராசஸ். ஒரு இன்னைக்கு இது வந்து ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸாக இங்கே அங்கேன்னு இருக்கலாம், பட் நாளைக்கு இது ஒரு பெரிய இஷ்யூவோ இல்லை ஒரு பெரிய பிளண்டர்ஸோ இந்த சொசைட்டியில் இருக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் டூ கீப் சப்போர்ட்டிங் அஸ். அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் வீடியோஸ். தேங்க்யூ.